வணக்கம் மகாஜனங்களே, நீங்க கேட்டு தெரிவிக்கீங்க கலர் ரேடியோ 321ல வண்ணங்களை திறந்துடு சீசை நச்சினு ஒரு செகண்ட் வித் மீ ஆதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வேர்ல்ட் ரேடியோ டே பத்தி தாங்க. ரேடியோ டே பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 13 அன்னைக்கு உலகம் பூரா செலிப்ரேட் பண்ணப்படுது. ரேடியோ கண்டுபிடிச்சது யாரு? மார்க்கோனி. இவர் ஒரு இட்டாலியன். ஃபர்ஸ்ட் ரேடியோ சிக்னல் மார்க்கோனி 1895 இட்டாலியிலிருந்து சென்ட் பண்ணாரு. வேர்ல்ட் ரேடியோ டே அமைக்கிறதுக்காக யுனெஸ்கோ மெம்பர்ஸ் 2011 யுனைடெட் நேஷன்ஸ் கிட்ட கேட்டாங்க. யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி 2012 அப்போது ரேடியோக்கு ஸ்பெஷல் டே கொண்டு வந்தாங்க. அன்னையிலிருந்து பிப்ரவரி 13 நம்ம வேர்ல்ட் ரேடியோ டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். உலகத்திலே பார்த்தீங்கன்னா ரேடியோ தான் அதிகமாக யூஸ் பண்ணப்படுற ஒரு மீடியமாக இருக்கு. ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ டே 2012 செலிப்ரேட் பண்ணப்பட்டுச்சு. இந்த டேவை ஹானர் பண்ணுற மாதிரி லைஃப் லைன் எனர்ஜி, ஃப்ரண்ட் லைன் எஸ்எம்எஸ், எஸ்ஓஏஎஸ் ரேடியோ அண்ட் எம்பவர் ஹவுஸ் லண்டனில் ஒரு செமினார் ஹோஸ்ட் பண்ணாங்க. செப்டம்பர் 20, 2010 ஸ்பானிஷ் ரேடியோ அகாடமி ஒரு ரெக்வஸ்ட் கேட்டாங்க. அதனால ஸ்பெயின் கவர்மெண்ட் யுனெஸ்கோ எக்ஸிக்யூட்டிவ் போர்ட் கிட்ட ஒரு ஏஜெண்டா ப்ரொபோஸ் பண்ணாங்க. 29 செப்டம்பர் 2011 அப்போ வேர்ல்ட் ரேடியோ டே கொண்டு வரதுக்காக யுனெஸ்கோ தன்னோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ், யூஎன் ஏஜென்சிஸ், ஃபண்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ், என்ஜிஓஸ், ஃபவுண்டேஷன்ஸ் அண்ட் பைலேட்ரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சிஸ் யுனெஸ்கோவோட நிரந்தர பிரதிநிதிகள் கிட்ட கலந்து ஆலோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அப்போ 91% இந்த டேக்கு சாதகமாக வந்தது. யுனெஸ்கோவோட 36th செஷன் ஆஃப் ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் அப்போ 13th February இந்த டேவாக கொண்டாடுவோம்னு சொன்னாங்க. பிகாஸ் அந்த டே தான் யுனைடெட் நேஷன்ஸ் ரேடியோவோட அனிவர்சரி. ஸ்டே டியூன் வித் கலர் ரேடியோ 321 வண்ணங்களை திறந்துடு சீசன்.